அப்புறம் நான் இன்னொன்னு பார்த்தங்கயா, நீங்க நகவெட்டியல தானம் கொடுக்க சொல்றீங்க, அதெல்லாம் எப்படிங்கயா? அதாவது இப்ப உதாரணமா ஒருத்தர் எனக்கு சந்திரன் சொல்லி என்னுடைய கிளைண்ட், அவருடைய ஹாரோஸ்கோப் எனக்கு நல்ல மெமரி, ஏன்னா அடிக்கடி ஹாரோஸ்கோப் பார்க்கறதுனால ரெண்டு பேரும் ஃபோன்லேயே மணிக்கணக்காக பேசுவோம். அப்போ அவருடைய ஹாரோஸ்கோப் பார்த்தோன்னே பேரை மாற்றி சொல்கிறேன், அவர் வந்து மதுரையில் இருக்கார். அப்போ அவர் ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு, சரி இன்றைக்கி ஒரு மெட்டீரியல் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணால் இன்றைக்கி சேல்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. மதுரையில் நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க. உடனே கேட்கும்போது, சார் இன்றைக்கி நாள் சரியாக இல்லை, இன்றைக்கி வேண்டாமே, இல்லை இன்றைக்கி விட்டாச்சுன்னா வாங்குறது கஷ்டம், ரேட்டு கூடிரும், ஸோ ஒரு மெட்டீரியல் வாங்கணும், அவங்க வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ ஆர்டர் கொடுக்கணும், சூரத்துலேருந்து ஆர்டர் போடணும், இன்றைக்கி நாள் வேறு சரியில்லைங்கிறீங்க, என்ன செய்யலாம்? சரி, அப்போ அன்னைக்கு போகக்கூடிய கிரக அமைவு, அன்றைக்கி அப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற லக்னம், அப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற லக்னம் சனி மேலையும் செவ்வாய் மேலையும் போயிட்டுருக்கு. சரிங்கய்யா, ஒரு நெயில் கட்டர் வாங்கி யாருக்காக கொடுத்துட்டு போங்க, யாருக்காக கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. நெயில் கட்டர் யார் வாங்குவாங்க? அட, எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினேன்னு சொல்லி யாருக்கா கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்கன்னு. சரி, கடைக்கு வெளியில் போங்க, யாராவது ஒருத்தர் சைக்கிள் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பார், உங்கள் நண்பராக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு. யாராவது முருகேசன் யாராவது உங்கள் நண்பர் இருப்பாங்கன்னாரு. காலையில் வந்தால் மணிக்கணக்காக நின்று பேசிகிட்டு இருக்காரு மதுரையில் கடை வீதியில். முருகேசன் தான் என்னுடைய நண்பர், ஐத்தாப்பில் இருக்கார். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போய் அவங்க நண்பரே போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவர் போய் ரெண்டு நெயில் கட்டர் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்போ ரெண்டு நெயில் கட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நெயில் கட்டர் அவர் வச்சுக்கிற சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றை யூஸ் பண்ணாதீங்க, அவர் போனதுக்கப்புறம் எங்கேயாவது கீழதுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி நெயில் கட்டரை வாங்கி ரெண்டையுமே எனக்கு வேண்டாம் இங்கேயே இருக்குன்னு எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு சக்ஸஸ் ஆச்சு. அப்போ ஓடக்கூடிய லக்னம் வந்து சனி மேலையும் செவ்வாய் மேலையும் போனதுனால், ஸோ நெயில் கட்டரை தானம் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு அது பிரச்சனைகள் வந்து விடுதலை ஆயிரும். அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்தவங்க நகம் வளர்க்கக்கூடாது, நகம் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வராது. ஸோ அப்போ பரிகாரம்லாம் நான் கேட்குறோம் ஃபோன்லேயே, ஜாதகத்தில் கேட்கும்போது பார்க்கும்போதே கேட்குறோம், ஐயா அந்த மாதிரி உங்களுக்கு சனி செவ்வாய் இருக்குது, நெயில் வளர்க்காதீங்க, நெயில் வளர்த்தா வருமானம் வராது அப்படின்னு பரிகாரமாக சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பரிகாரம் இருக்கும். சிலருக்கு வாட்சை உடைக்கிறதெல்லாம் பரிகாரம் இருக்கும், வாட்ச் வாங்கி உடைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறோம். சிலருக்கு வீட்டில் வேஸ்டேஜ் பொருள் நிறையா இருந்தால் வெளியே கடத்துங்க, இல்லைனா கஷ்டம் வரும்னு சொல்கிறோம். சில பேருக்கு இயங்காத பொருட்கள், கிரைண்டரு மிக்சிலாம் ஓடாமல் கிடக்கும், அதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது வீட்டில், அதெல்லாம் பரிகாரம் சொல்கிறோம். ஏன்னா மூணாம் இடம் தான் இயக்கம், மூணு தான் டூ வீலர், மூணு தான் கை. கை செயலிழந்து போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கை செயலிழந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம இன்னொருத்தரை நம்பி தானே வாழ முடியும். அப்போ வீட்டில் இயங்கக்கூடிய பொருள்கள் ரிப்பேர் ஆகிடுச்சு, செல்ஃபோன் ரிப்பேரு, ஃபேன் ஓடலை, கிரைண்டர் ஓடலை, மிக்சி ஓடலை, ஒன்று அதை சரி செய்யுங்க, இல்லைன்னா அதை தூக்கி வெளியில் போட்டுருங்க, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தினுடைய இயக்கம் தடைபடும் அப்படின்னு பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சுங்கம்மா. எல்லாம் என்னுடைய குருமார்களுடைய ஆசி, நான் ஒன்றும் இல்லை.